வாழ்க வளமுடன். இன்றைய நல்லதொரு தினத்திலே அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அஷ்ட அங்கம்னாலே எட்டு படிகள், எட்டு அங்கம், எட்டு நிலைகள் அல்ல எட்டு பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை பதஞ்சலி முனிவர் அதை நமக்கு கொடுத்ததுனால அதை பதஞ்சலி யோகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள யோக முறைகள், பெரிய மகான்களெல்லாம் தொகுத்து கொடுத்த யோக முறைகளையும் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான்கள் கொடுத்த யோக முறைகளையும் தொகுத்து எட்டு பகுதிகளாக பதஞ்சலி முனிவர் சிஸ்டமைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் அஷ்ட அங்க யோகம் என அழைக்கப்படுகிறது. அந்த யோகத்தில் முதல்ல வர்றது யமம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நீக்கிக் கொள்ளுதல். நியமம், தேவையான குணாதிசயங்களை நமக்கு சேர்த்து கொள்ளுதல். யமம் நியமம்னா இல்லை, தேவையுள்ளது இல்லாததை நம்மகிட்ட இருந்து நீக்க, நமக்கே தெரியும் நல்ல பழக்கங்கள் நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைப்போம், ஆனால் டெவலப் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. தேவையில்லாத குணாதிசயங்களை நம்மளிருந்து குறைச்சிக்கணும்னு நினைப்போம், அது இல்லாமே பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் இந்த இயமம் நியமம் என்ற ரெண்டு விஷயத்தை நம்ம முதல்ல யோக முறைகளில் டெவலப் ஆகணும்னா அதை முதல்ல நம்ம கடைபிடித்து ஆகணும். அதுக்கு அடுத்தது ஆசனம், ரொம்ப ரொம்ப இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று. உடலை உறுதியாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்து கொள்ளுதல். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக நல்ல ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா நமக்கே ஒரு டவுட் வருது. ஒரு 10:30 ஒரு டல் அடிக்குது, அதுக்கப்புறம் 2:30 ஒரு டல் அடிக்குது. இப்போ டிசைன் பண்ணவர் அப்படியே பண்ணியிருப்பார், சான்ஸே இல்லை. ஆனால் பிறந்த குழந்தையை எடுத்து பாருங்கள், பிறந்தோன்னே தன் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு எதையாவது ஒரு ஆக்டிவேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்கள். நம்மளால் பண்ண முடியல, ஏன்னா எனர்ஜி இங்கே உடம்பு நடத்துறதுக்கே பத்த மாட்டேங்குது. ஆகையினால தான் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியல. நம்ம அந்த குழந்தைக்கு நமக்கு தெரிஞ்ச நல்ல பழக்க வழக்கங்கள், உணவு முறையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், அதுவும் டயர்ட்னஸ் ஆகிடுது. ஸோ அன்றைக்கி காலம் வேறு மாதிரியாக போயிடுச்சு. இந்த காலத்தில் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ள தான் வேணும். அதுக்கு ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் உடலை உறுதியாக சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இப்போ குளிக்க போகிறீங்க, குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளில வரீங்க, தூய்மை செய்தது உடலை, மனது எப்படி இருக்குங்க? சுறுசுறுப்பாக இருக்குது. அப்போ மனதுக்கும் உடம்புக்கும், உடம்புக்கும் மனதுக்கும் சம்மந்தம் உண்டு. உடம்பு நல்லா இருக்கும்போது மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கும். அப்போ உடலை ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னா சில முறையான அசைவுகள் வேண்டும். இப்போது ஒரு நல்ல ஒரு மிக்சி ஒன்று வாங்குகிறோம், 10 வருஷம் பேக்கிங் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பிரித்து ரன் ஆகுமா, ஜாம் ஆகி போய் கிடக்கும். அதே மிக்சியை ஒரு 3 நாள் தொடர்ந்து ரன் பண்ணுறோம், என்ன ஆகுங்க? அதுவும் நமக்கு பேர்ன் ஆகிடும், இல்லை ஹீட் ஆகி பேர்ன் ஆகிடும். அப்போது உயிரில்லாத ஒரு பொருளுக்கே ஒரு முறையான அசைவு நமக்கு தேவையாக இருக்கிறது. முறையான அசைவு இருக்குது, அசைவு இல்லாமல் இருந்தாலும் அது வீணாக போயிடுது. அதே மாதிரி நம்மளை நம்பியே கொடுத்து அனுப்பிச்ச இந்த உடம்பு, யார் கொடுத்தா நமக்கு? இறைவன். இந்த வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக முடிக்க ஒரு வாகனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு அந்த வாகனத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையாக இல்லையா? இப்போது நம்ம குழந்தை வீட்டில் இருக்குது, அது பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க, அது ரொம்ப நல்லா பார்த்துக்குது, உடனே அது அந்த குழந்தை மேலே என்ன வருங்க? அன்பு வருது. அதே மாதிரி இறைவன் நம்மளை நம்பியே கொடுத்து அனுப்பிச்சு இந்த உடம்பு. அப்பா அம்மாவை நம்பியோ அல்லது ஒரு யோகா மாஸ்டர் வருவார், அவரை நம்பியோ கொடுக்கல, உங்களை நம்பி தான் கொடுத்துருக்குது. அந்த இறைக்கை கொடுத்துருக்கு, இறைவன் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஒரு டிசைனே இந்த உலகத்தில் இல்லை. என் உடம்பு மாதிரி உங்கள் உடம்பு இல்லை, உங்கள் உடம்பு மாதிரி ஏன் உடம்பு இல்லை? அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமைகளை, தனித்தனி அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த உடல் இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு தனித்திறமைகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த உடலை சிறப்பாக வச்சுக்கணும்னா ஆசனம் ரொம்ப ரொம்ப தேவை. இது ஆசனம்னா இருக்கைன்னு சொல்லுவாங்க, அல்லது உடற்பயிற்சிகளையும் நாம் செஞ்சு உடம்பை ரொம்ப நல்லா வச்சுக்கலாம். ஆனால் ஆசனங்கள் ரொம்ப சிறப்பானது, அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பிராணாயாமம் என்பது உடலில் பிராணசக்தி என்ற ஆற்றலை அதிகரித்தல். அதாவது ஆற்றலை, உடம்புல ஆற்றலோடு இருந்தால் தான் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், அது இருந்தால் தான் தியானத்தில் ஆழ்ந்து போக முடியும். அதனால் பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒன்றாக இருக்கின்றது. பிரத்யேகாரா, மனதை அகம் நோக்கி திருப்புதல். இப்போ அகம் நோக்கி இருக்குதா? பல இடத்துக்கு போகுது, மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது இல்லையா? அப்போது அதுக்கு ஒரு வேலை, நல்ல வேலையை கொடுத்துட்டோம்னா ஒரு இடத்துல நிற்கும். அதை அகம் நோக்கி, மனதை
மனதை நோக்கி உள்முகமாக திருப்பது, வெளியில் கண்ட இடத்துல அலையாமல் ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. அதுதான் பிரத்யேகாரா என்று சொல்லப்படுகிறது. தாரணா என்பது ஒன்றையே தொடர்ந்து கவனித்தல், ஒன்றையே தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு, கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒன்று. அது நடக்க நடக்க தான் இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை ஒரு பூத கண்ணாடி வைக்கும்போது எப்படி ஆற்றலாக மாறுகிறதோ அதே மாதிரி மனதை ஒரு இடத்துல குவிக்கும்போது மனதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கிறது. நாம் எடுக்கும் முடிவிலிருந்து நாமே மாறாமல் இருக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளார வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஒன்றையே கவனித்தல் என்ற விதத்தில் அதில் பல யோக முறைகளை பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது ஒரு யோக முறையை பின்பற்றி தொடர்ந்து பண்ணணுன்ற ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நாலு நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விட்டுடுவோம். நமக்கே தெரியும் இன்றைக்கி உலகம் முழுவதும் யோகா என்ற ஒரு விஷயத்தை தேடி இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாங்க, இப்பயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் அவங்க கல்வி முறைகள்லாம் நினச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கல்வி முறையில் எனக்கவே முடியல, அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் யோகம் என்பது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான். எல்லா மதங்களிலும் யோகம் பலவிதமான பரிமாணங்களிலே நிறைந்திருக்கின்றது. அதை ரொம்ப உலக அளவில் ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் உள்ளவங்களுக்கு எல்லா மதத்திலும் எப்படி யோகம் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். ஸோ இந்த தாரணை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் தியானம், ஒன்றின் மீது நிலைக்க செய்தல், அதாவது ஒன்றையே தொடர்ந்து அதுவாகவே மாறுதல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த கேரக்டராகவே மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை தான் அந்த தியானம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், சமாதின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. ஆனால் சமாதின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம இறந்துட்டாங்கன்னா சமாதி ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, வாழும் காலத்திலே சமம் ப்ளஸ் ஆதி நிலையை அடைந்தவர்கள், ஆதிக்கு சமமான நிலையை அடைந்தவர்கள். அப்போ ஆதி நிலைன்னா என்னங்க, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு மூலமாக ஏதோ ஒரு ஆதி இருக்கும் இல்லையா, அதை பிரம்மம் என்றும் பரலோகத்தில் வாழும் பிதா என்றும் ஈடு இணையற்றவன் அல்லா என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் நிறைய பேர்களால் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம்தான் ஆதி. அந்த ஆதி நிலைக்கு சமமாக என்னுடைய மனதை இணைப்பது, மனம் அதுவாகவே மாறுவது அல்லது அதனோ அதை உணர்ந்து கொள்வது எல்லாம் சமாதி நிலை தான். அதை இயற்கையோடு இணைதல் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் புரியலாம். ஏன்னா இயற்கையிலேருந்தான் வந்தோம், இயற்கையோடு இணைய போகிறோம். சிம்பிள் லாஜிக், ஒன்றும் பெருசாக சயின்ஸ் படிக்க தேவையில்லை. இயற்கையிலேருந்தான் வந்தோம், இயற்கையோடு இணைய போகிறோம். வாழ்கிற காலத்தில் எங்கிருந்து இயற்கையோடு, அந்த இயற்கை எங்கே இருக்குது, எப்படி தோன்றியது, அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனோடு நம்மளை இணைச்சி கொள்வது, அப்போது அதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா நிலைகளிலுமே வேதாத்ரி மகரிஷி கொடுக்கக்கூடிய மனவளக்கலை மன்றங்களில் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லா வயதுக்கும் ஏற்ற மாதிரி, எல்லா நாட்டவருக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணினாலே இந்த நிலைகளை எல்லாம் அடைய முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு கேள்வியோடு அல்லது நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் சந்திக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.